கோமாதாக்களை காப்பாற்ற முனையும் மத்திய அரசு மனித மாதாக்களான விதவை பெண்களை காப்பாற்ற முன்வரவில்லை என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது விதவைகள் நலன் கருதி மாநிலங்களவையில் திமுக சார்பில் திருச்சி சிவா கொண்டுவந்த தனிநபர் தீர்மானம் ஓட்டெடுப்பில் வெற்றி வாய்ப்பை இழந்ததையும் முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நாட்டில் உள்ள விதவைகளின் நலன் கருதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கடந்த நான்காம் தேதி மாநிலங்களவையில் தனிநபர் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து உரையாற்றியதை சுட்டிக்காட்டியுள்ளது விதவைகளின் நலன் பற்றிய அக்கறை மத்திய அரசுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அவரது உரை வலியுறுத்தியதாகவும் அவரது பேச்சிலிருந்த மானுட நேயத்தின் புரிதல் அந்த அவையில் எதிரொலித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள விதவைகளின் நிலைமைகள் தற்போது எப்படி உள்ளது என்பதை திருச்சி சிவா தனது உரையில் அடுக்கடுக்காக கூறியதை முரசொலி தலையங்கம் பட்டியலிட்டு காட்டியுள்ளது ஆனால் அவர் பேசிய பதினைந்து நிமிட உரையின் போது அவையில் கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது என்றும் அவர் என்ன சொல்கிறார் என்று அவையின் உறுப்பினர்கள் கேட்டிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது திருச்சி சிவா தனது உரையின் ஓரிடத்தில் பிருந்தாவனத்தில் ஆசிரமம் உள்ளது என்று அமைச்சர் கூறிய பதில் நம்பிக்கை தருவதாக இல்லை உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்துள்ள உறுப்பினர்களுக்கு அங்கே எவ்வளவு விதவைகள் இருக்கிறார்கள் என்று நன்றாக தெரியும் என அவர் கூறினார் அப்போது குறுக்கிட்ட ஜெயா பச்சன் பிருந்தாவின் சோகமயமான சூழ்நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் அவர்களுக்கு அரசு மாதம் அளிக்கும் இருநூறு ரூபாய் உதவித்தொகையின்படி ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் மட்டுமே வருகிறது இது எப்படி அவர்களின் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்க முடியும் என சிவா கேள்வி எழுப்பினார் சில மாநில அரசுகள் உதவிகளை செய்கிறார்கள் ஆனால் நாம் இங்கே விவாதிப்பது மத்திய அரசு என்ன செய்தது என்பதே என சிவா கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஐந்து கோடி விதவைகள் உள்ளனர் உலகத்திலே எந்த நாடுகளிலும் இவ்வளவு எண்ணிக்கையில் விதவைகள் இல்லை என அவர் வேதனையுடன் தெரிவித்தார் பிருந்தாவனத்தில் பதினெட்டு முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உள்ள விதவைகள் வீதியிலே பிச்சை எடுக்கிறார்கள் என்பதையும் சிவா சுட்டிக்காட்டினார் இப்படி துன்பப்படும் ஐந்து கோடி விதவைகளுக்கும் அரசு உதவ வேண்டும் மாதந்தோறும் போதுமான தொகையை அவர்களுக்கு கொடுத்து வர வேண்டும் என்பதுதான் மாநிலங்களவையில் வரப்பட்ட தனிநபர் தீர்மானம் என்பதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது விதவைகள் தங்கள் வாழ்வாதாரத்தை தாங்களே தேடிக்கொள்ளும் விதத்தில் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மகளிர் சுயநிதி திட்டத்தையும் விதவைகள் வாழ்வு சிறக்க பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கத்தின் மூலம் நிகழ்த்திய அளப்பரிய சாதனைகளையும் திருச்சி சிவா தனது உரையில் எடுத்துரைத்தார் இதை கேட்ட அவை துணை தலைவர் தீர்மானத்தை திரும்ப பெற போகிறீர்களா அல்லது ஓட்டெடுப்புக்கு விழட்டுமா என கேட்டார் தீர்மானத்தை திரும்ப பெற மாட்டேன் ஓட்டெடுப்புக்கு விடுங்கள் என திருச்சி சிவா உறுதியாக நின்றார் அப்போது அவரின் ஆலோசனையை ஏற்பதாகவும் தயவு செய்து தீர்மானத்தை திரும்ப பெறுங்கள் என்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் விஜய் கோயல் கூறியுள்ளார் இறுதியாக அந்த தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது அதற்கு ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக முப்பத்தி ஐந்து வாக்குகளும் கிடைத்தன திமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வெற்றி வாய்ப்பை இழந்தது கடும் எதிர்ப்புகள் இருந்தபோதும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றி அவசர சட்டமாக அதனை கொண்டு வந்து தொடர்ந்து ஒப்புதல் அளித்து வருகிறது ஆனால் விதவை பெண்களை காப்பாற்ற பாஜக அரசு மறுக்கிறது கோமாதாக்களை காப்பாற்ற முனையும் இந்த மத்திய அரசு மனித மாதாக்களை காப்பாற்ற முன் வராதது என்ன மனிதாபிமானமோ என்று முரசொலி தலையங்கம் விமர்சித்துள்ளது